முகனும் நரணனும் அம்பிகையும் துர்க்கையும் சத்குருவும் ஆவார் துணை மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணர்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்த விக்ரஹம் ஞானானந்தம் ப்ரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. ஜெய் சத்குரு ஞானானந்தமூர்த்திகி, விக்ன விநாயகமூர்த்திகி, சாரதாதேவிகி, வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதீபதையே. ஜெய் பராசக்தி மாதாகி, சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் பண்டரிநாத் மகாராஜகி, ஆஞ்சநேய சுவாமிகி, சமஸ்த பக்த மண்டலிகி. எல்லாம் வல்ல குருநாதன் என் உள்ளிருந்து இயக்கி என்னை பேச வைக்கட்டும். ஓ அன்பர்களே, உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுதும் உங்களுடைய அன்பின் அளவின் பரிணாமத்தை எடை போட்டு பார்க்கும் பொழுதும் நாளைக்கு மெட்ராஸ் போலாமா வேண்டாமான்னு யோசனை பண்றேன். இருந்தாலும் போக வேண்டிய நிர்பந்தம். ஆரம்பத்திலிருந்து பல அன்பர்கள், நான் ஒவ்வொருவரையும் தனித்து குறிப்பிட ஆரம்பிப்பேனானால் அது நிறைய மணி செலவாகும். ஒவ்வொருவருமே, அனைவருமே உங்களுடைய சார்பிலே பாராட்டுக்களை தெரிவித்தார்கள். அது அனைவரும் உங்களுடைய சார்பிலே காட்டிய ஒரு அன்பின் பரிணாமம். ஆனால் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டு குருஜி உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அல்லவா, எனக்கு தெரியும் இத்தனை பாராட்டுகளுக்கும் நான் உரித்தானவன் அல்ல என்று. என்னை பேச வைத்து என்னை பாட பாட வைத்து இன்று உங்களுடைய அன்பிற்கெல்லாம் காரணமாக இருக்கும்படி செய்த ஒரு மூலஸ்வரூபம் என்னுடைய குருநாதன். அவருடைய ஒரு அனுகிரகம்தான் நான் பேசுகிறேன், பாடுகிறேன், பல அறிவுரைகளை உங்களுக்கு கூறுவதாக நீங்களும் கூறுகிறீர்கள். ஆகையினால் அத்தனை பாராட்டுக்களும் அவருடைய திருவடிகளுக்கே போய் சேருகட்டும் என்றும் அவருடைய திருவடி தொண்டு என்னிடத்தே நிலைத்திருக்கட்டும். ஆடிப்பூரத்தன்னைக்கு எம்பெருமானை திருவீதி உலா கொண்டு வரும் பொழுது இங்கு அழகிய ஒரு ரதத்திலே அமர்த்தி வீதி வலம் வந்தார்கள். குருஜிக்கும் அன்று ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருந்தது, வந்து கலந்து கொண்டேன். வந்த பொழுது பல அன்பர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த பெருமானை வணங்கிய ஒரு காட்சி, கண்கொள்ளாத ஒரு காட்சி. கடைசியிலே எம்பெருமானை இருப்பிடத்திற்கு எழுந்திரளச் செய்வதற்கு முன்னால் மேளக்காரர் சகிதம் அனைவரும் வலம் வந்தார்கள். அந்த ரதத்தை தள்ளக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அருகிலே இருக்க அவர்களையும் சேர்த்தித்தான் சுத்தினார்கள். அப்பொழுது அந்த ரதத்தை நகர்த்தி கொண்டு வர பிள்ளைகள், இந்த மேளக்காரர்களும் பக்த கோஷ்டிகளும் வலம் வரும்பொழுது இவர்களையும் சேர்த்தித்தான் சுற்றினார்கள், நம்மைத்தான் சுற்றுகிறார்கள் என்று நினைத்திருப்பார்களா? இல்லை, நிச்சயமாக தெரியும் அவர்கள் தாங்கி வந்து அந்த மூர்த்தியை சுற்றுகிறார்கள் என்று. அதுபோல நீங்கள் இத்தனை பேர் இவ்வளவு பாராட்டுதல்கள் தெரிவித்தீர்கள்,
அந்த ஞானானந்த மூர்த்திக்கு அது உரித்தாகும். ஏனென்றால் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அந்த திருவடியை. என்னையும் சேர்த்து சுற்றினாலும் அத்தனை பெருமைகளும் அவருடைய திருவடிகளுக்கேத்தான் சொந்தம். சிங்கப்பூரிலே பல அன்பர்கள் பேசும் பொழுது கவனித்துக் கொண்டு வந்தேன், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் என்று கூறினார்கள். இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. பொய், நிச்சயமா பொய். இது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டா இருந்தால் இந்த ஊர்ல இவ்வளவு ஆலயங்கள் இருக்குமா? இவ்வளவு அன்பர்கள் இருப்பார்களா? இவ்வளவு பக்தர்கள் இருப்பார்களா? நான் பெருமைக்கு கூறவில்லை, உங்களை தோத்திரம் செய்து எனக்கு ஆக வேண்டியதும் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்ல வேணும், உங்களுக்கு நிரம்ப பக்தி இருக்கிறது, உங்களுக்கு நிரம்ப அன்பு இருக்கிறது, உங்களுக்கு நிரம்ப ஸ்ரத்தை இருக்கிறது. இறைவனுடைய திருவடிகளிலே பற்று இருக்கிறான். என்னதான் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு என்று கூறினாலும் அவைகளை புறக்கணிக்கும் ஒரு பெரும் தைரியமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த மெட்டீரியலிஸ்டிக் உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்று கூற மாட்டேன். காரணம், தபோவனத்திலே குருமூர்த்தி அடிக்கடி பகர்வார். என்ன, நட்டநடு குளத்திலே பெருத்ததொரு தாமரை மலர் இருக்கிறது. அத்தாமரை மலரின் மத்தியிலே மகரந்தங்கள் இருக்கின்றன. அம்மகரந்த தூளுக்கு மத்தியிலே தேன் இருக்கிறது. அதே குளத்திலே தவளைகள் இருக்கின்றன. அதே குளத்திலே மீன்கள் இருக்கின்றன. இந்த மீன்களுக்கும் அந்த தவளைகளுக்கும் தான் அந்த தேன் சொந்தம். ஆனால் குளத்தின் கூட தாமரை மலரின் கூட வசிக்கும் அந்த மீன்களோ தவளைகளோ அந்த தேனை பருகின்றனவோ இல்லையே? எங்கோ காட்டிலே உள்ள தேனீக்கள் பறந்து வந்து அத்தேனை பருகி இன்பம் உருகின்றன. அதுபோல குருமூர்த்தி தபோவனத்தில் சொல்லுவார், இங்க எல்லாரும் சுத்தி சுத்தி இருக்கீங்க தவள மாதிரி மீனு மாதிரி, வெளியில இருந்து வரவர்கள் எல்லாம் தட்டிக்கிண்டு போறாளே தேனே என்று கூறுவார். அதுபோல அந்த கூறுகின்ற உபமானத்தை பார்க்கும் பொழுது குருநாதருடைய உள்ளத்திலே தோன்றிய தேனீக்களாக நான் உங்களை பார்க்கின்றேன். நாங்களெல்லாம் அங்கு உள்ள தவளைகள் மீன்கள். அந்த குருநாதனுடைய பெருமையாகிய தேன் அமிர்தத்தை எங்களை போன்ற தவளைகளாலும் மீன்களாலும் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. காணாத உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனக்கு தெரிந்தவரையில் இந்த முறை அநேகமாக எல்லாருடைய இல்லங்களிலேயும் அந்த ஞானானந்த குருபெருமானுடைய திருவுருமானது ஃப்ரேம் செய்யப்பட்டு பூஜை அறையிலே வைத்திருப்பீர்கள். ஒரு சில இடங்களிலே பார்த்தேன். சத்தியமாக கூறுகிறேன், அந்த குருநாதனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே தெரிந்தோ தெரியாமலோ நடக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளினாலே ஏற்படுகின்ற பாபங்கள் ஏதாவது இருக்குமானால் அது நாசமாகட்டும். உங்களுக்கு மேலும் மேலும் புண்ணியங்கள் கிடைக்கட்டும். ஆயுள் விருத்தியாகட்டும், ஆரோக்கியம் கிடைக்கட்டும், நேர்மை பிறக்கட்டும், நியாயம் கிடைக்கட்டும், கட்டம் நீங்கட்டும், கவலை விலகட்டும், இன்பம் பெருகட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கடந்த 45 தினங்களாக குருநாதனுடைய திருவருள் கொண்டுதான் நான் பேசினேனே தவிர ஏதோ நானும் பெரிய படித்தவன் என்று எண்ணிவிடாதீர்கள். அவருடைய திருவருள் என்னை பேச வைத்தது. எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரியும், வேறொன்றும் தெரியாது. என்ன? என் குருநாதன் திருவடி ஒன்றுதான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. வேறு ஒன்றையும் தெரிந்து கொள்ள எனக்கு விருப்பமும் இல்லை, அதற்கு முயற்சியும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே, ஐயன் கருணையை பாடு, ராக ஆலாபனமோடு பாடு, முடிந்தால் அடவோடும் ஜதியோடும் ஆடு என்று ஒரு மகான் கூறினார். குருஜியை பொறுத்தவரையில் இந்த உலகம் நிச்சயமாக காணப்படவில்லை, அனைத்தும் பொய்யே. பொய்யாக உலகத்திலே ஏதோ மெய்யான ஒன்றை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோமே என்ற ஒரு இன்பம். உடல் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் இந்த உடல் ஒரு நாள் என்னை விட்டு விலகும், அல்லது நானே அதை விலக்கி விடுவேன் என்று தெரியும்.
இருக்கின்ற நாள் வரையில், மூச்சு உள்ள வரையில் அந்த குரு பெருமானுடைய திருவருளை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து நாமும் பகிர்ந்து எடுத்துக் கொள்வோம் என்ற எண்ணம். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா என்றால் சூடி கொடுத்த பிரட்டியார். மருந்தானாலும் விருந்தோடு உண் என்று கூறினாள் பாட்டி. ஆக யான் பெற்ற இன்பம் பெற இவ்வையகம் என்பது போல் குரு பெருமான் கொடுத்த அனைத்து அருள்களும் எல்லோருக்கும் கிடைக்கட்டுமே என்ற ஒரு எண்ணம். அதை குருவருளே உங்களுக்கு கூட்டி வைக்கின்றார். இங்கு வருகின்ற பிள்ளைகள் குருஜியினுடைய சொற்பொழிவுகளிலே அதிகமாக நான் இளைஞர்களை காண்கிறேன். எனக்கு மகிழ்ச்சி. காரணம், வருங்கால சந்ததியர்கள் அவர்கள். அவர்கள் வருங்காலத்திலே செம்மையாக வாழ்ந்து விட்டால் நம்முடைய சமயத்தை யாராலையும் எப்படியும் எந்த நேரத்திலும் அசைக்க முடியாது. நம்முடைய சமயம் வளர வேண்டுமென்றால், சமய உணர்வு தேங்கி நிற்க வேண்டுமென்றால், அதற்கு இளைஞர்களுடைய சமுதாயம் அவசியம். என்னை பொறுத்தவரை இளைஞர்கள் அனைவருக்குமே என்னிடத்திலே ஒரு மட்டில்லாத ஒரு அன்பு சொரிந்து வருகிறதை காண்கின்றேன். அது குருநாதனுடைய திருவருளை. அந்த இளைஞர்களுடைய உள்ளங்களிலே அந்த குரு பெருமான் திருவருள் பெறட்டும், பெருகட்டும், கரைபுரண்டு வெள்ளம் எடுத்து ஓடட்டும், அவர்களுடைய வருங்காலம் செம்மையாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். தவிர இளைஞர்கள் மட்டும், இளைஞர்கள் என்று கூறினால் ஆண்பாலன் மட்டுமல்ல, அது பொதுப்பால், அங்கே இளைஞர்களும் சேர்க்கப்படுகிறார்கள். எனக்கு தெரிந்து ஆரம்பத்திலே எத்தனையோ குழந்தைகள் நெற்றிக்கே இட்டு வரவில்லை. நெற்றிக்கு இட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் யாரையும் கூறவே இல்லை. அது உங்களிடம் என்று விட்டுவிட்டேன். இருப்பினும் வரும்பொழுது நெற்றியிலே திலகமிட்டுத்தான் வருகிறார்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் திலகவதியாகத்தான் வருகிறார்கள். அதே மாதிரி இளைஞர்களும் பிள்ளைகளும் ஏதோ அவர்களுக்கு விருப்பமானதை நெற்றியிலே இட்டுக்கொண்டு வருகிறார்கள். இவர்களெல்லாம் எதற்கு நெற்றியில் இட்டுக்கொண்டாதான் இறைவனுடைய பக்தியா என்று கேட்கலாம். அப்பாவுக்கு ஒருவன் கடிதம் எழுதுகிறான் ஐயா, தந்தைக்கு கடிதம் எழுதுகிறான், என் தந்தைக்குத்தானே நான் எழுதுகிறேன், விலாசம் எழுத வேண்டிய அவசியம் என்ன என்று கவரிலே விலாசம் இட்டாமல் அவன் போஸ்ட் பாக்ஸிலே போட்டு விட்டால் அந்த கவர் எங்கே செல்லும்? டெட் லெட்டர் ஆபீஸுக்கு போகும். அதுபோல அந்த கடிதம் தந்தையினுடைய திருக்கரங்களிலே கிடைக்கின்ற வரையில் தான் அந்த விலாசத்திற்கு மதிப்பு. அவர் கையிலே அந்த கவரை பார்த்த உடனே விலாசம் எழுதியிருப்பதை, ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தேன், ஓஹோ என் மகன் எழுதியிருக்கான். உடனே கவரை கிழிப்பார், உள்ள இருக்கிற கடிதத்தை எடுப்பார், கவரை கிழிச்சு போட்டுடுவார். அப்புறம் விலாசத்துக்கு மதிப்பில்லை. அதுபோல எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் தந்தை எம்பெருமான். அவனை போய் அடைகின்ற வரையில் நமக்கு ஒரு விலாசம் தேவைப்படுகிறது. அதுதான் நெற்றியிலே எழுதுகின்ற விலாசம். அது விபூதியாக இருக்கலாம், சந்தனமாக இருக்கலாம், குங்குமமாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் மேம்பாக அன்பு அறிவாக இருக்கலாம். அந்த விலாசம் நமக்கு தேவை. அந்த விலாசம் தான் நம்முடைய சமயம். இந்து சமயத்திலே கூறப்படாத விஷயங்கள் பிற சமயங்களிலே கூறப்பட்டு விட்டனவோ என்ற ஒரு ஐயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இதில் இல்லாதது வேறு எதிலுமே இல்லை. அனைத்து மக்களுக்கும் வழிகள் இருக்கின்றன. படித்தவருக்கும் இங்கே வழி இருக்கிறது, படிக்காதவருக்கும் வழி இருக்கிறது. அதை சரிவர சொல்லுவதற்கு ஆள் வேண்டும். சரிவர தெரிந்து கொள்ள நமக்கும் ஓரளவு முயற்சி வேண்டும். இதில் இல்லாத ஒன்றா வேறொன்று இருக்கிறது? பெத்த தாயை வீட்டிலே பட்டினி போட்டுவிட்டு அவன் அடுத்த தெருவுக்கு சென்று அன்னதானம் செய்வானால் அவனுக்கு பலன் கிடைக்குமா? அதுபோல் பிறந்திருக்கிற சமுதாய சமயத்தை நாம் மறந்துவிட்டு பிற சமயங்களிலே நம்முடைய நோக்கங்கள் செல்லுமானால் பெத்த தாயை பட்டினி போட்ட ஒரு புண்ணியம்தான் நமக்கு கிடைக்கும். இதில் இல்லாத ஒன்று உண்டா? இந்து சமுதாயம் எப்பொழுது தோன்றியது என்று யாராலும் இதுவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஏனைய சமயங்கள் எல்லாம் தோன்றியதற்கு நாள் உண்டு, நாட்குறிப்பு உண்டு, நேரம் உண்டு, திகதி உண்டு. ஆனால் இந்து சமுதாயம் எப்பொழுது தோன்றியது என்று இன்று வரையில் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட உயர்ந்ததொரு புனித சமுதாயத்திலே பிறந்திருக்கிறோம் என்று நாம் பெருமைப்படாமல், ஆனால் ஒரு சாரருக்கு இந்து சமயத்தை சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அன்றே திருநாவுக்கரசு அப்படித்தானே இருந்தார். மருள் நீக்கி என்று பெயர் பெற்றவர் இவர். மருள் நீக்கி என்று பெயர் பெற்றவர் இந்து சமயத்தை சரிவரை அவருக்கு எடுத்துக் கூறுவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினாலே சமண மதத்தை சார்ந்தார். சமண மதத்திலே சேர்ந்த பிற்பாடுதான் அதிலே உள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டு இனிமேல் இதில் தெரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை என்று தெரிந்து கொண்டு இறைவன் கருணையினாலே மீண்டும் ஆட்கொள்ளப்பட்டு சைவ சமயத்திற்கு திரும்பி வருவாரானால்
நாவுக்கரசர் என்று பெயர் பெற்றார். ஆகினாலே அப்பேற்பட்ட ஒரு மருள் நீக்கிகள் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களெல்லாம் விரைவிலே திருநாவுக்கரசாக மாறட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த அளவிலே எந்த நேரமும் உங்களிடத்திலே நான் வேண்டுவது என்ன, குருஜி இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். அதுதான் ரகசியம், அப்புறம் சொல்றேன். ஆக இந்த உடல் இருக்கும் போயிடும், ஆனால் உள்ளத்திலிருந்து கிளம்பி வந்த சொற்கள் அந்த ஒலியாக என்றுமே இருக்கும், உள்ளங்களிலே என்றும் தேங்கி நிற்கும். உருவம் அங்கே முக்கியமில்லை, அந்த உருவத்தின் மூலமாக வந்த உட்கருத்துக்களான பொருள்கள் தான் நமக்கு அவசியம். இன்று ஆதிசங்கர் இருக்கிறாரா, இன்று ராமானுஜர் இருக்கிறாரா, இன்று மத்வ முனிவர் இருக்கிறாரா, இன்று காந்தியடிகள் இருக்கிறாரா, இன்று பாரதியார் இருக்கிறாரா, இருக்கிறாரே. உருவத்தினாலே இல்லை, நம் உள்ளங்களிலே இருக்கிறார்கள். அதுபோல கருத்துக்களை நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொண்டு வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த உருவத்தை பார்க்க வேண்டும், உருவத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை விட அந்த உருவத்திலிருந்து தோன்றிய கருத்துக்கள் நம் உள்ளத்திலே என்றும் தேங்கி நிற்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் நீங்கள் ஜெயித்தவர்கள். இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று எண்ணுதல் அரிது. நீங்கள் அன்போடுதான் அழைக்கிறீர்கள், வர வேண்டும் வர வேண்டும் என்று. வர வேண்டாம் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை, வர வேண்டும் என்கிற ஆசையும் கிடையாது. சத்தியம், வர வேண்டும் என்றோ வர வேண்டாம் என்றோ எல்லாம் வல்ல அந்த குருமூர்த்தி தீர்மானித்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்திலே அந்த டைரியிலேயே நான் மீண்டும் இங்கு வர வேண்டும் என்று எழுதியிருந்தால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இட்டது இட்டபடி எழுதி வைத்ததை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று ஒரு முறை தாயுமாரப் பெருமான் கூறியிருக்கிறார். ஆகினாலே எது எது எப்படி நடக்கிறதோ அப்படித்தான் நடக்கும். எத்யது பவ்யம் பவது ஹே பகவன் மம பூர்வ கர்மாடு ரௌபம் ஏதத் பிராச்சியம் மம பகவதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி த்வத் பாதாம்போர்க யுகதா நிச்சலா பக்திரஸ்து. இதனுடைய கருத்து தான் தமிழிலே புழுவாய் பிரிக்கணும், புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வர வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் என்று பேசும் பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். இதைத்தான் நமக்கு கேட்கணும். அந்த உறவு நமக்கு கலவாம இருக்கணும். நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேணும். உள்ளத்திலே ஒன்று நினைப்பது, புறகத்திலே ஒன்று பேசுவது. நான் பேசுவதும் நம் கூட வரப்போவது கிடையாது, நாம் நினைப்பதும் நம் கூட வரப்போவது கிடையாது. நம்மை நாமே உணர்ந்து கொள்ள நாம் இன்னும் முயற்சி செய்யவில்லை என்றால் நம்மை காட்டிலும் ஏமாந்தவர்கள் இந்த உலகத்திலே இருந்து கூட. கிடைத்தற்கரிய மானிடப் பிறவி கிடைத்தும் கிடைத்தற்கரியா பகுத்து அறியக்கூடிய ஆறாம் அறிவை இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்க முடியும். இந்த நிலையிலும் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் வெறும் கதைகளையே கேட்டுக்கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டிருந்தோமானால் என்றுதான் நம்மை நாம் தெரிந்து கொள்வது. ஆடு மாடு குதிரைகள் பட்சிகள் இவைகள் எல்லாம் பிறக்கின்றன. அவைகளுக்கும் இந்த பிறப்பிற்கும் என்ன ஒரு பெரிய சம்பந்தம், என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆடு மாடுகள் எல்லாம் பாருங்கள், கீழ் நோக்கித்தான் தலை இருக்கும். பக்கவாட்டிலே பார்க்க வேண்டுமென்றால் உடலை ஓரளவு திருப்பித்தான் பார்க்க வேண்டும். அவைகளுக்கு மேல் நோக்கி பார்க்க முடியாது. மனிதனாகி நமக்கு பாருங்கள், கீழே பார்க்கலாம், நேர பார்க்கலாம், இடது பக்கம் பார்க்கலாம், பின்புறம் பார்க்கலாம், திரும்பி பார்க்கலாம், வலப்புறம் பார்க்கலாம், மேலேயும் பார்க்கலாம். எத்திசையிலும் பார்க்கும்படியான ஒரு திருமுகத்தை கொடுத்திருக்கிறது இந்த ஒரு பிறவியில தான். கிடைத்தற்கரிய இப்படி எங்கும் பார்க்கும்படியான ஒரு பிறவி. எங்கு பார்க்க வேண்டுமோ அங்கு பார்க்காமல், எங்கு பார்க்க வேண்டாமோ அங்கு பார்த்துக் கொண்டு நம் வாழ்க்கைகளை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம். ஆகியினாலே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருக்குணி நமக்கு கிடைக்க வேணும். அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ நம்முடைய வாழ்நாள் முடியும் என்று நமக்கு தெரியாது. தோன்றின் புகழோடு தோன்று, அக்தில தோன்றல் என் தோன்றாமை நன்று என்றார்கள் மகான்கள். அது போல கிடைத்தற்கரிய மாறிடப்பிறவை கிடைத்திருக்கும் போதே புகழோடு புகழுடம்பு எய்த நாம் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அடுத்தவனை பத்தி விசாரம் வேண்டாம். அவன் ஆறு, அவன் எப்படி, இவன் எப்படி, அவங்க நெட்டையா, அவன் குட்டையா, அவன் கருப்பா, அவன் நல்லவனா, அவன் கட்டவனா, அவன் பொய்யனா, அவன் மெய்யனா, இந்த விசாரம் நமக்கு எதற்கு? இந்த விசாரத்தினாலே நமக்கு ஏதாவது லாபம் வருமானால் விசாரப்படலாம், நமக்கோ லாபம் கிடையாது. அவைகளை பற்றி எண்ணி எண்ணி நாளைக்கு நம்முடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டு நஷ்டப்படுகிறோமே தவிர லாபம் இல்லை. நான் யார்? நான் நல்லவனா, நான் கட்டவனா, நான் மெய்யனா, நான் பொய்யனா, நான் யோக்கியனா, நான் அயோக்கியனா, நான் பக்தனா, நான் பக்தி இல்லாதவனா என்று தன்னைத்தானே நம்மை நாமே சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். ஜனவரி முதல் தேதி ஆனா அவன் டைரிக்கு பறக்கிறான் பார்த்தீங்களா சார், ஒரு புது டைரி கொடுங்க சார் பிளீஸ். எது டைரி?
பிரதி தினமும் நாம் டைரி எழுதுவணும் உள்ளத்தில். இரவு படுக்கிற போது ஒரு நிமிஷம் உட்காரணும், இன்னைக்கு காலையில எழுந்திருந்தேனே, இப்ப படுக்கிற வரையில் நான் எத்தனை பேரை பார்த்தேன், எவ்வளவு பொய் சொல்லியிருப்பேன், எவ்வளவு மெய் சொல்லியிருப்பேன், இன்னைக்கு நான் சொன்னது எவ்வளவு தப்பான காரியங்களை நான் பேசியிருப்பேன், நடந்திருப்பேன், சரியான காரியங்கள் நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்னைக்கு நான் யாருக்காவது உபகாரம் பண்ணேனா, இன்னைக்கு நான் யாருக்காவது உபத்திரவம் பண்ணேனா, நீங்களே யோசனை பண்ணுங்க, யாருண்டையும் போய் சொல்ல வேணாம். இப்படி ஒரு தடவை காலையிலிருந்து அதுவரையில் நீங்கள் செய்ததை நினைத்தை நினைத்து அதை டைரி எழுதுங்க உள்ளத்துல. இப்படி தினமும் எழுதி வந்தால் தீயவைகள் உங்களை விட்டு தானாக விலகும், இது சத்தியம், அதுதான் உண்மையான டைரி. ஆனா இந்த உலகத்தில் அப்படி இருக்காங்களா? ஒரு பழமொழி உண்டு, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லை, அடுத்த வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும், அவன் கூட தேவலை, இன்னொருத்தன் இருக்கான், எனக்கு இரண்டு கண்கள் போனாலும் தேவலை, அந்த பயலுக்கு ஒன்னாவது போகணும் சார், அந்த எண்ணம் நமக்கு கூடாது. ஏனென்றால் நம்மை நாமே தான் படைத்துக் கொள்ளுகிறோம், நம்மை இறைவன் படைப்பது இல்லை. ஒரே ஒரு தப்பு அவன் பண்ணினான் ஆரம்பத்தில், என்ன, நம்மை தோற்றுவித்தான் முதற்கண், அது எப்போன்னு நமக்கு தெரியாது, அந்த ஒரு தப்பு தான் பண்ணான். அதுக்கப்புறம் நம்முடைய வினைகளினாலே நம்முடைய பிறவிகளை நாமே அதிகமாக்கி கொண்டிருக்கிறோம். ஞானியாக மாறிவிட்டால், ஞானத்தை அடைந்து விட்டால், உண்மையை தெரிந்து விட்டால், அங்கே பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அதை தெரிந்து கொள்ளுகின்ற வரையில் பிறப்பு இருப்பது போலவும் இறப்பு இருப்பது போலவும் நமக்கு தோன்றுகிறதே தவிர உண்மை அதுவல்ல. நாம் அனைவரும் ஒன்றுதான், நம்மளுக்குள்ளே வித்தியாசம் கிடையாது. வெவ்வேறு ஆளாக நாம் பிரிந்திருப்பது போல் நமக்கு தோன்றுகிறதே தவிர உள்ளே ஒன்றுதான். இங்கு ஏராளமான பல்புகள் எரிகின்றனவே, மின்சாரம் ஓரிடத்திலிருந்து ஒன்றுதானே, அந்த ஒரு மின்சாரம் தானே இந்த ஆலயம் சுற்றியும் சிங்கப்பூர் சுற்றியும் உலகம் சுற்றியும் அத்தனை மின்சார விளக்குகள் எரிகின்றன. விளக்குகள் வெவ்வேறு வடிவங்களை பெற்றிருக்கின்றன, அதனுடைய உருவங்கள் மாறுபட்ட உருவங்களாக அமையப் பெற்றிருக்கின்றன. ஆனால் உள்ளே ஊடி செல்லக்கூடிய மின்சாரத்திற்கு உருவம் உண்டா? அது ஒரே சக்தி தானே. அதுபோல் நம் அனைவருடைய உள்ளங்களேயும் ஒரே ஒரு சக்தி தான் இறைசக்தி ஓடுகின்றது. உருவங்களினாலே நாம் எல்லாம் மாறுபட்டு இருக்கிறோம். நாம் அனைவருமே அந்த இறைவன் வடிவந்தான். குருஜி சந்தேகம், அதுதான் நமக்கு கூட பிறந்ததாச்சே. எல்லாருமே இறைவனுடைய வடிவம் என்றால் ஏன் எங்களுக்கும் உங்கள் மாதிரி பேச வரவில்லை, எங்களுக்கும் ஏன் உங்கள் மாதிரி பாட வரவில்லை? ஏன் இறைவன் தான் எல்லாம் என்றால் ஏன் ஒருவன் ஏழையாக இருக்கிறான், ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான், ஒருவன் படித்தவராக இருக்கிறான், ஒருவன் மூடனர்? கேட்கலாமே கேள்வி, கேள்வி கேட்டால் தானே பதில் கிடைக்கும். அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும், விசாரித்தவனைத்தானே ஜட்ஜும் விசாரிப்பன். கரண்ட் எல்லா இடத்திலையும் இருக்கு. 85 மெகாவாட்ஸ், 85,000 மெகாவாட்ஸ் உற்பத்தியாகிறது கரண்ட் நார்மலா சயின்டிபிக் ரிசர்ச்ல. இதோ இங்க பல்பு போட்டிருக்காங்க, கொஞ்சம் கண்ணு கோளாறு சரியா பார்க்க முடியல, கூஷர் இந்த பல்பை கயிட்டி விட்டா அங்க மின்சாரம் இருக்குன்னு சொல்லுவேடா இல்லைன்னு சொல்லுவேடா சொல்லுங்க, இருக்கா? சரி, அப்ப பல்பு பல்பை கயிட்டுனால மின்சாரம் போயிடுத்துன்னு நாம சொல்லலையே, இல்ல. அந்த இடத்துல இப்ப இங்க வந்து 200 வாட்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எவ்வளவுப்பா, 500 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கு, பிரகாசமா எரியும். அதை கயிட்டி விட்டு ஒரு 100 வாட்ஸ் பல்பு போட்டா எரியுமா எரியாதா? சரி, 50 வாட்ஸ் போட்டா, 25, 15, 5, 0 வாட் எரியும். இப்போ மின்சாரம் 85 லட்சம் மெகாவாட்ஸ் மின்சாரம் அந்த இடத்துல இருந்தாலும் நாம போடுற பல்ப பொறுத்திருக்கு அதனுடைய பிரகாசம் இல்லையா. அது 0 வாட் போட்டாலும் தெரியறது, 500 வாட்ஸ் பல்பு போட்டாலும் தெரியறது. பிரகாசம் அதிகம் இல்லைன்னா பல்பு பேர்ல மிஸ்டேக்கா,
மின்சாரத்து பேர்ல மிஸ்டேக்கா, பல்பு பேர்ல. அது மாதிரி நம்மளுக்குள்ள நாம சில பேர் ஜீரோ வாட்டா இருக்கும். மீன்ஸ் அந்த இறைவன் நம்ம கிட்ட இருக்கும், அந்த மெகாவாட்ஸ் பவர் இருக்கு. இருந்தாலும் நாம ஜீரோ வாட்டா இருக்கிறதுனால பிரகாசம் சரியா இல்லை. சில பேருக்கு 25 வாட்ஸ் கொஞ்சம் மேல வரும், சில பேருக்கு 60 வாட்டு கொஞ்சம் பிரகாசமா இருக்கணும், சில பேருக்கு 100 வாட்டு இன்னும் பிரகாசமா இருக்கும், சில பேருக்கு 500 வாட்ஸ் பிரகாசமா இருக்கும், 1000 அதுக்கு மேல 5000 10000 பளிச்சிருது கண்ண கூச்சரும். ஆக மின்சாரம் எல்லா இடத்திலும் இருக்கு, போடுற பல்ப பொறுத்திருக்கு. அது போல நம் அனைவரிடத்திலும் இறைவன் இருக்கிறார், நாம் அந்த வடியும் தான். ஆனா நாம ஜீரோ வாட்டாகவும் 25 வாட்ஸ் ஆகவும் 100 வாட்ஸ் ஆகவும் 60 வாட்ஸ் ஆகவும் 500 வாட்ஸ் ஆகவும் இருக்கிறதுனால தான் அது ஏற்றத்தாழ்வு இருக்கு. மின்சாரத்துக்கு ஏற்றத்தாழ்வு அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இதுல சில பியூஸ் பல்பும் இருக்கு, அதை நம்ம ஒண்ணு மன முடியாது தூக்கி எறிய வேண்டிட்டேன். ஆக நம்மை நாம் உயர்ந்த வாட்ஸ் பல்புகளாக நம்முடைய முயற்சியிலே மாற்றிக்கொள்வோமானால் அந்த இறையனுடைய இறைவனுடைய ஒளி நம்மிடத்திலே பெருகும். பிரதி தினமும் நம்ம படைச்ச ஆண்டவனை ஒரு 5 நிமிஷமாவது வேண்டணும். யாருக்கு யாருக்கு எந்த எந்த தெய்வங்கள் மேல பக்தி இருக்கோ அந்த தெய்வத்தை கொண்டாடுங்க. இந்த தெய்வம் பெருசு, அந்த தெய்வம் மட்டும், அது இது. சில பேர் என்னமோ எனக்கு அப்படியே நேரம் வந்து முருகப்பெருமான் தரிசனம் கொடுத்தான் சொன்னான்னு சொல்லுவான். முருகப்பெருமான் நேரம் வந்து தரிசனம் கொடுத்தா அப்புறம் இந்த பைய பேசுவானா? கண்டார் வெண்டிலர்னா பார்த்தவன் சொல்ல மாட்டான், அப்படியே ஊறி திளைத்து விடுவான். பாராதவன் தான் பார்த்தது போல சொல்லி கொண்டிருப்பான் பிரமையினாலே. ஆகினால அந்த எல்லாம் வல்ல இறைவன் எங்கோ கோயில் இருக்கான, குளத்தில் இருக்கான், உள்ளமென்றும் கோவிலே குடிகொண்டிருக்கிறான். நம்மை நாமே பார்த்து கொண்டால் ஒரு நாள் அவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். தினமும் இரவு படுக்கிற போது எல்லோரும் நன்றாக இருக்கணும்னு வேண்டணும். நீங்களாம் சிரிக்கவே மாட்டேங்கிறல, இந்த வரேன். வெளிநாட்டில் ஒரு பழக்கம் உண்டு, இரவு படுக்கிற போது அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, pray God and then sleep. படுக்கையில போய் உட்காந்துக்கும். அங்க எல்லாம் நம்ம சமயத்துல எல்லாம் இந்து சமயத்துல எப்படின்னா குழந்தைகள் பிறந்தா தாய் பக்கத்துலயும் தகப்பனார் பக்கத்துலயும் படுத்துக்கும். இப்ப லேட்டஸ்ட் சம்பிரதாயம் பிறந்த குழந்தை போய் தனி ரூம், அது அழுதாலும் செத்தாலும் கேப்பாரு கிடையாது. அந்த மாதிரி குழந்தைகளை தனியா படுக்க விடாதீங்க. அதுகளுக்கு 10 வயசு வரையில் அம்மா கிட்ட தான் படுத்துக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 18 வயசு வரை தாயார் கிட்ட தான் படுத்துறேன். அந்த தாயினுடைய அருள் அப்பதான் பாசம் கிடைக்கும். பிறந்த உடனே தனியா கொண்டு போய் ரூம்ல போட்டுட்டா அதுக்கு அம்மானாலே என்னன்னு தெரியாத போயிடும், பாசமே இல்லாத போயிடும். பண்டைய காலத்துல தாய் பக்கத்துலதான் குழந்தைகள் 12 வயசுல படுத்துக்கணும்னு ஏன் ஒரு விதி வச்சானா, குடும்ப கட்டுப்பாடுக்கு இது ஒரு ரகசியமான வழி. அது பண்ணாதனால்தான் அது பாட்டுக்கு பெருகின்றே இருக்கு. குடும்ப கட்டுப்பாடுக்கு முதல் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு. அதுக்கு ஆபரேஷன் இந்த சனி எல்லாம் அவசியமே இல்லை. மனதை ஒருவன் கட்டுப்பாடு செய்விடுவானில் எல்லாவற்றையுமே வசப்படுத்தலாம். அதுக்குதான் குழந்தைகள் 12 வயசுல அம்மா பக்கத்தில் படுத்துக்கணும்னு. அது புடவை தலப்பை பிடிச்சுதான் படுத்துக்கும், எழுந்து போக முடியாத. குழந்தைக்கும் தாய் பாசம் கிடைக்கும், தாய்க்கும் குழந்தையின் அன்பு கிடைக்கும், நன்னா வளரும். நான் 18 வயசுல எங்க அம்மா கூட தான் படுத்திருந்தேன், நன்னா தான் இருக்கேன், ஒரு கவலையும் இல்லை. அதனால தான் எனக்கு நல்ல ஞானமா பெரிய பரபிரம்மமே குருவா கிடைச்சது. அந்த தாயினுடைய அன்பும் அருளும் அது சொல்ல முடியாது, இயற்கையாக மின்சாரம் போல பாயக்கூடிய. அப்படி மேலை நாட்டெல்லாம் அப்படி கிடையாது, அதன் பாட்டுக்கு அம்போன்னு அனாதியா போட்டுருவான். அதாவது
ஐ லவ் மை அங்கிள், பிளீஸ் சேவ் ஹிம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு இந்த குழந்தைய பெத்த அந்த அம்மா பார்த்தா, தினம் இது பிரார்த்தனை பண்ணிட்டு படுக்க சொல்லியிருக்கேனே, இது வெள்ளக்காரன் ஜாதி, நம்ம சமயம் இல்லை, இது வேறு சமயம், அது என்ன சமயம்னு எனக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது, அது வெள்ளக்கார ஜாதி வச்சுக்கோமே. இந்த குழந்தைக்கெல்லாம் ட்ரைனிங் அப்படி தான், ஹோ காட் ப்ளீஸ் ஐ லவ் மை அங்கிள் சேவ் ஹிம் அப்படி. இப்போ அம்மாவுக்கு இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துமே இது ஒழுங்காக பிரார்த்தனை பண்ணுறதா என்று பார்க்கறதுக்காக அந்த வாசப்படின்ற வந்து நின்றான். டார்லிங், யெஸ் மேம், ஆர் யூ ப்ரேயிங், யெஸ், கம் ஆன் ஃபினிஷ் இட், ஐ ஹாவ் டு சுவிட்ச் இட் ஆஃப் த லைட்ஸ், ஓ காட் ஐ லவ் மை அங்கிள் ப்ளீஸ் சேவ் ஹிம் படுத்துனோம். அடுத்த நாள் அந்த அங்கிள் வந்து ஊருக்கு போயிருக்க, அடுத்த நாள் காத்தால ஒரு டெலிகிராம் வந்தது, த அங்கிள் இஸ் டெட். சரி, அந்த அம்மா கொஞ்ச நேரம் அழுதா, ஒரு கண்டோலன்ஸுக்கு ஒரு டெலிகிராம் அனுப்பிச்சா, தீர்ந்து போச்சு. ஒரு வாரம் கழிச்சு நம்ம குழந்தை பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்துக்கிறதான்னு பார்க்கலான்னு மறுபடியும் அந்த வழியாக வந்தா. இது உட்காந்து பிரார்த்தனை, ஓ காட் ஐ லவ் மை எல்டர் பிரதர் ப்ளீஸ் சேவ் ஹிம். அந்த பையன் அடுத்த நாள் மோட்டர் பைக்கில் போனான், ஒரு லாரி அடித்து போயிட்டான். இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுத்து. ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு மறுபடியும் வந்தா, இது என்ன பிரார்த்தனை பண்ணாங்க, ஓ காட் ஐ லவ் மை கிளாஸ் டீச்சர் வெரி மச் ப்ளீஸ் சேவ் ஹிம். அடுத்த நாள் இந்த கிளாஸ் டீச்சர் செத்து போட்டா. உடனே பெத்த தாயாருக்கு சந்தேகம் வந்து, நம்ம பொண்ணும் நம்ம குழந்தை யாரை வேண்டிக்கிறாளோ அந்த பைய காத்தால காலி ஆயிடுறான். இதுல பயம் சொல்லவும் முடியாது. அன்னைக்கு என்ன ஆச்சு, வந்தா வாசல நின்னா இது பிரார்த்தனை பண்ண கையம், ஹோ காட் ஐ லவ் மை டேட் வெரி மச் ப்ளீஸ் சேவ் ஹிம், தூக்கி வாரி போட்டு இவளுக்கு அங்கிள் ஐ லவ்னா போயிட்டான், எல்டர் பிரதர் ஐ லவ் ஹிம்னா போயிட்டான், கிளாஸ் டீச்சர்னா போயிட்டான். ஐயோ, ஐ லவ் மை டேடுங்கிறதே அவன் முதல் நாள் ராத்திரி தான் வெளியூருக்கு கேம்ப் போயிருக்கான் ஆபீஸ் ஜோலிய. இவளுக்கு இருப்பு குழல், தூக்கம் வரல, சாதம் பிடிக்கல, கீழே போறா மேல போறா, மாதிரி சிரமப்பட்டு போயிடுது. அன்னைக்கு சாயங்காலம் அவன் கேம்ப்ல இருந்து திரும்பி வரணும், ஆறு மணிக்கு வந்துருவேன்னு சொன்ன சொன்ன டைம் போனா ஆறு அடிச்சது வரல, அவ்வளவுதான் அழ ஆரம்பிச்சுட்டான். என்ன ஒவ்வொருத்தரையும் இது பிரார்த்தனை பண்ணவும் போயிடுவான், எல்லாரும் போன பிற்பாடு பிரார்த்தனை பண்ணுவான், இது போறதுக்கு முன்னாலேயே பிரார்த்தனை பண்றது. சரி போயிட்டா போறான், போயிட்டார் வீட்டுக்காரர், போயிட்டார் அழுதுகிட்டே இருக்கா. ஆறு மணி ஆச்சு, ஆறரை ஆச்சு, ஏழு மணிக்கு பெல் அடிச்சது, ஹாய் சார், டார்லிங், இட்ஸ் மீ, யூ, சந்தோஷம் தாங்கல, கதவை திறந்த புருஷன் நிற்கிறான், காட் தேங்க்யூ வெரி மச், யூ சேவ்ட் மை ஹஸ்பண்ட், யூ சேவ்ட் மை ஹஸ்பண்ட். உடனே அவன் கேட்டான், வாட் ஹேப்பன் டு யுவர் கிரைம், எனிதிங் ராங் ஹேப்பன், ஓ நத்திங், அவர் டிரைவர் டயட் திஸ் மார்னிங், அவ்வளோதான் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் டிரைவர் செத்து போயிட்டான்னு சொன்னான். புரியலையா உங்களுக்கு? அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளையாவது புரியுமா? இது யாரையெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அவெல்லாம் போயிட்டு இருக்கானா, இது என்ன சொல்லித்து, யூ சேவ் மை டேட்னு சொல்லித்து. டிரைவர் செத்து போயிட்டான். இப்படித்தான் மேலை நாட்டு கலாச்சாரங்கள்லாம் இருக்கின்றன. நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நம்முடைய பிரார்த்தனை எப்படி, யாம் பெற்ற இன்பம் பெற இவ்வையகம். நமக்கு கிடைத்த இன்பம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதுதான் நம்முடைய சமயத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கம். ஆகையினால பிரதி தினம் அதிகாலையில் எழுந்த உடனே
உங்களுக்கெல்லாம் அவங்க அவங்களுக்கு குரு இருப்பாங்க. குரு எல்லாருமே ஒன்று தான், வித்தியாசமே கிடையாது. உருவத்தினால ஏதோ ஒரு மாறுபாடே தவிர உள்ளத்தில் எல்லாம் ஒன்று தான். அந்த குரு தான் உங்கள் ஆன்ம வடிவமும், இதுதான் ரகசியம். குருவை நினையுங்கள், உங்கள் குருவே. குரு நிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. யாராவது குரு நிந்தனை உங்க காதுபட பண்ணினா அந்த இடத்துல நிற்காதீங்க. ராதே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போயிடுங்க. அனாவசியமாக உங்க உள்ளத்தை நீங்களே சிரமப்படுத்திக்காதீங்க. அவரவர்கள் அவரவர்கள் குருவை வணங்கவனும் தூய்மையான பக்தியோடு. ஏன்னா நான் அந்த வழி வந்தவன், அந்த இன்பத்தை பெற்றவன், அதை உங்களுக்கு அந்த வழி சொல்லித்தரேன். தெய்வத்தை நம்மளால் நேர பார்க்க முடியாது, குருவின் மூலமாகத்தான் பார்க்க முடியும். அந்த குருவை வணங்கிவிட்டால் நிச்சயமாக தெய்வத்தை பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய ஆன்ம வடிவம், அதுதான் ரகசியமும் சத்தியமும். அதுதான் எது செய்தாலும் அந்த குருவுக்கே அர்ப்பணம் என்று சொல்லுங்கள், பேசுங்கள், நினையுங்கள், அர்ப்பணியுங்கள். யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள். நல்ல வார்த்தைகளையே பேச பழகிக் கொள்ளுங்கள். நல்லதையே சொல்லும் இடத்திற்கு செல்லுங்கள். நல்லவைகளையே நாடுங்கள். நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு, 45 நாள் நிறைய சொல்லியிருக்கேன், திரும்பி திரும்பி அதைத்தான் சொல்ல போறேன். கிடைத்திருக்கிற மனித ஜென்மா கிடைத்திருக்க போது வீணாக்காமல் தினமும் உங்களுக்கு எந்த தெய்வம், முருகனா, ராமனா, கிருஷ்ணனா, ஆஞ்சனேனா, காளியா, பைரவியா, எது ஒன்னால் இருக்கட்டும். அவர் ப்ரொஃபசர் ராவ் ஒரு ஸ்லோகம் சொன்னாரே, ஆகாஷாத் பதிதம் தோயம், ஆகாயத்திலிருந்து விழுகின்ற நீர், யதா கச்சதி சாகரம், எப்படி கடலை போய் சேருகின்றதோ அதுபோல நாம் எந்த உருவத்தை வணங்கினாலும் அது எல்லாம் வல்ல அந்த ஒன்றாகிய இறைவனிடத்தில் தான் போய் சேரும். அது யார் என்ன உருவத்தை உணவன், எனக்கு காளிதான் பெருசு சார், உங்க முருகன் சின்னவன், காளியினுடைய புள்ளதானே முருகன், அவன் சின்னவன். எவன் சொன்னா அவங்களுக்கு ஏது அப்பா புள்ள கொண்டாட்டி மாமா மாமியார், இதெல்லாம் நாம் ஏற்படுத்திய கற்பனைகள். ஆண்டவன் இருக்கிறது ஒத்தன் தான். அவன் ஒத்தனா இருக்கிற போது அவனுக்கு ஏது பொண்டாட்டி எது, பிள்ளை எது, சித்தப்பா எது, மாமா எது, பெரியமா எது, மாமியார் எது, மாமனார் எது, இவைகளெல்லாம் பல தத்துவங்களை நாம் சரிவர புரிந்து கொள்ள புராணங்களாக இயற்றப்பட்டன. அவைகள் பொய்யும் அல்ல, உண்மையும் அல்ல, நடுவாந்திரம். அந்த புராண கதைகளை வைத்துக் கொண்டு நாம் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய இவைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனவே தவிர உண்மையில் இறைவன் ஒருவன் தான். அவன் எந்த வடிவம் என்று யாருக்கும் தெரியாது. அவனுக்கு என்ன பெயர் யாருக்கும் தெரியாது. நாம் எந்த உருவத்தை வழிபடுகிறோமோ அந்த இறைவன் அந்த உருவத்திலே நமக்கு அருள் புரிகிறார். நாம் எந்த பெயரை கூறி அர்ச்சிக்கிறோமோ அந்த பெயரிலே அவன் அருள் புரிகின்றார். ஆகையினாலே தெய்வத்தை மறவாதீர்கள். இந்து சமயம் உயர்ந்த சமயம், அதை மறவாதீர்கள். பிற சமயங்களையும் தூஷிக்காதீர்கள். நம்முடைய சமயம் உயர்வு என்று நினைக்கலாம், அதே நேரத்தில் பிற சமயங்கள் மட்டம் என்று நினைக்க கூடாது. ஏன், எல்லா சமயங்களுமே இறைவனை பற்றித்தான் கூறுகின்றன. ஒருவன் இறைவனை பற்றி நினைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு சமய வழிபாடு வேண்டும். சமயம் இல்லாமல் இறைவனை வழிபட முடியாது. ஆகையினாலே ஏதோ ஒரு சமயத்தை இவன் பின்பற்றுகிறான். நாம் பிறந்திருக்கிற சமயமோ உயர்ந்த சமயம், அனாதிகாலந்தொட்டு உலகம் தோன்றிய நாள் முதல் இருந்த வந்த சமயம். அதில் இல்லாத ஒரு அற்புதங்கள் வேறு எங்கேயும் கிடையாது. பாகுபாடுகள், உயர்வு தாழ்வு, இவைகள் எல்லாம் நாம ஏற்படுத்தி கொண்டவைகளே தவிர சமயமா ஏற்பாடு செய்தது. சமயத்தின் மீது நாம் குறை கூறக்கூடாது. உயர்வென்றும் தாழ்வென்றும், பெரியவன் என்றும் சிறியவன் என்றும், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, நடுத்தர வகுப்பவன், இப்படியெல்லாம் இது நாம கற்பித்துக் கொண்ட ஒரு விளையாட்டுக்கள். சமயம் அப்படி கூறவே இல்லை. கூறியிருப்பதாக யாராவது கூறினால் அதுவும் பொய். யாமறிந்த உண்மைகளிலே அதுவே, தெய்வம் ஒன்று, ஜாதியும் ஒன்றுதான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் பாடினார். அவர் என்ன அறியாததா பாடியிருப்பார். ஏழை தனவான் கிடையாது, அவன் இறைவன் படைப்பதில்லை, எல்லாம் நம்முடைய வினைப்பையினாலே ஏற்படுகின்றது.
ஏதோ முற்பிறவியிலே நாம் செய்த ஒரு நற்காரியங்கள் தான் இன்று மானிட பிறவி எடுத்திருக்கிறோம். இப்பிறவிலேயும் நான் நற்காரியங்கள் செய்யவில்லை என்றால் அடுத்த பிறவி மானிட பிறவி கிடைக்குமா என்பது ஐயம். மனித பிறப்பு தான் கடைசி பிறப்பு சாத்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் மீண்டும் பிறக்காமல் இருக்க இந்த பிறப்பிலே தான் வழி தேடிக்கொள்ள முடியும். இதில் ஏமாந்து விட்டால் மீண்டும் தொடர்ந்து வர வேண்டும், மீண்டும் மனித பிறவி எடுத்துத்தான் முயற்சிக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மனிதனாக பிறந்தவர்கள் செய்கின்ற நற்காரியங்கள் அனைத்தும் இட் வில் பி அக்யூமுலேட்டட், சேர்த்து வைக்கப்படும், செலவழிக்கப்படாது, தொடர்ந்து பிறவிகளிலே நமக்கு அது பயன்படும். ஆகினாலே நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லோரை நாடுங்கள், அல்லோரை வெறுக்காதீர்கள், இரக்கம் காட்டுங்கள், ஏமாந்து போக வேண்டாம், கொடையாளியாக இருங்கள், ஓட்டாண்டியாக ஆகிவிடாதீர்கள், இல்லறத்தை நடத்துங்கள், காம வெறியனாக ஆகாதீர்கள், அன்பாக இருங்கள், ஆனால் அடிமையாக ஆகிவிட வேண்டாம். உங்களை பிறர் எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் பிறரிடத்திலே நடந்து விடுங்கள். அன்பை உங்களுக்கு சொறிவதற்கு உரிமை உண்டு, ஆனால் எதிர்பார்ப்பதற்கு உரிமை இல்லை. எந்த ஒரு அன்பையும் எதிர்பார்த்து நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள், சுயமாக இயற்கையாக அன்பு செலுத்துங்கள். எந்த பலனையும் எதிர்பாராதீர்கள், பலனை எதிர்பார்த்து எக்காரியத்தையும் செய்யாதீர்கள். ஏன், பலன் உங்களுக்கு எதிர்பார்த்து விட்டீர்களானால் கிடைக்கும், கிடைத்துவிட்டால் அதனால் உங்களுக்கு புண்ணியம் நிரம்பும், புண்ணியம் நிரம்புவினால் அந்த புண்ணியத்தை அனுபவிக்க மீண்டும் இப்புவியிலே வந்து பிறக்க வேண்டும். ஆக எதிர்ப்ப எந்த பலனையும் எதிர்பாராமல் எல்லாம் குருநாதனுடைய திருவடிகளுக்கே அர்ப்பணம் என்று இருக்கின்றவனுக்கு நல்வினை தீவினை இரண்டுமே அணுகாது. நல்வினை தீவினை இரண்டும் அணுகாதவன் மீண்டும் இப்புவியிலே வந்து பிறக்க வேண்டிய தொந்தரவும் அவசியமும் இல்லை. மறுபடியும் கருவடியும் குழியில் தள்ளி என்னை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று கோபாலகிருஷ்ண பாரதி சிதம்பரத்திலே போய் நடராஜ பெருமான் சன்னதியிலே கூறுகிறார், ஆண்டவனே மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி என்னை வருத்தப்படுத்த வேண்டாம், திருவடி தரிசனம் என்று உன்னை நான் நம்பி வந்தேன் என்பார். ஆகினாலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் பெற வேண்டும் என்றால் குருவருள் வேண்டும். அந்த குருவருளை நினைந்து வழிபடுங்கள், உங்கள் வாழ்வு செம்மையாக ஆகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாளை தினம் காலை 9:30 மணிக்கு விமான ஊர்தி கிளம்பவிருக்கிறது. ஆகையால் 1 மணி நேரத்திற்கு முன்னாகவே அங்கு இருக்க வேண்டும். 7:00 to 7:30 குருஜி இருக்கும் இடத்திலிருந்து கிளம்பி விடுவேன். பிறகு சென்று மீண்டும் எப்பொழுது சந்திப்போம் என்று குருநாதனுக்கு தெரியும். வருகிற ஜனவரி 1982 ஆருத்ர மார்கழி பௌர்ணமி திருவாதிரை திருநாள் அன்றுதான் குருநாதனுடைய ஆராதனை விழா சமாதியான நாள். மகான்களெல்லாம் பௌர்ணமியில்தான் இறைவனோடு கலப்பார்கள். அந்த நல்ல நேரத்திலே இந்த வதை உலகத்து மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கவே சென்னையிலே அந்த நிகழ்ச்சியை குருஜி சமாஜத்தின் சார்பிலே ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இதுவரையில் சுமார் 300 பேர் அதற்காக தங்களுடைய பெயர்களை கொடுத்து ரிசர்வ் செய்திருக்கிறார்கள். ஆகாய விமானத்திலே கிட்டத்தட்ட 500 வெள்ளியோ 550 வெள்ளியோ தான் கன்செஷன் கிடைக்கும் என்று தோன்றுகிறது. இல்லை என்றால் தனியாக வந்தால் 650 வெள்ளியோ என்னவோ ஆகிறது. இந்த குரூப்பாக வந்தால் 500 550 தெரியாது, அது நிர்வாகத்தாருக்கு தெரியும். எல்லாரும் நீங்கள் வர வேண்டும். விமான ஊர்தியிலே வர இயலவில்லை என்றால் கப்பலிலாவது வாருங்கள். எல்லாரும் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். சிங்கப்பூரிலிருந்து குறைந்தது 100 பேராவது வந்தால்தான் அடுத்த முறை குருஜி இங்கு வருவேன். நான் வர வேண்டுமா வர வேண்டாமா என்பதை இனி நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். 100 பேர் வந்தால் 1 மாதம் இருப்பேன், 200 பேர் வந்தால் 2 மாதம் இருப்பேன், 300 பேர் வந்தால் 3 மாதம் இருப்பேன், 1200 பேர் வந்தால் 1 வருடம் இருப்பேன்.
பார்க்கிறேன். குருஜி சமாதி ஆவதற்கு முன் சில பேர் கடிதம் எழுதுங்க, குருஜி நீங்க அடிக்கடி சமாதி சமாதின்னு சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. திடீரென்று நான் கிளம்பி விட்டால் அந்த கட்டத்தை ஒரு சில தூய உள்ளங்களினால் தாங்க முடியாது என்பதற்காகவே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை செலுத்தி வருகிறேன். யாராயிருந்தாலும் உடல் என்று ஒன்று எடுத்து விட்டால் கிளம்பித்தானே ஆக வேண்டும், அதை தடுத்து நடத்த முடியாது. மகான்களுக்கு ஒரு சொரூபம், அவர்கள் நினைத்த போது புறப்படலாம். அவர்கள் எப்போது வேணுமானாலும் நினைப்பார்கள், பிறருடைய நினைப்புக்கு அவர்கள் அடங்க மாட்டார்கள். வேண்டாம் இந்த சட்டை என்றால் தூக்கி எறிந்து விடுவார்கள், எரிய வேண்டாம் என்றாலும் இருப்பார்கள். அது தனி உண்மை. ஆகையினாலே சமாதி அடைவதற்கு முன்னால் ஓராண்டு காலம் ஏதாவது ஒரு ஊரிலே 365 நாட்கள் இடையிடையே வாரத்திற்கு ஒரு நாளோ இரண்டு நாளோ ஓய்வெடுத்துக்கொண்டு ஒரே இடத்திலே தொடர்ந்து விரிவுரைகள் செய்ய வேண்டும். பெரிய புராணம், ஆழ்வாராதிகள் புராணம், அனைத்து புராணங்களையும் ஒரு ஆண்டுக்குள்ளிலே முடித்துவிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. 1200 பேர் வருவீர்களானால் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் வர வேண்டும் என்ற ஆசையிலே கூறுகிறேன். குருஜி என்னதான் அங்கு செய்கிறார் என்று நேரே வந்து பார்த்தால் தானே விளங்கும். நேரில் வந்து பார்க்க வேண்டும் இல்லையா, அதுக்குத்தான் உங்களை கூப்பிடுறேன். சாட்சிக்கு இல்லை, அந்த திருவிழாவிலே, அந்த குருநாதனுடைய அருள் விழாவிலே உங்களை போன்ற அன்பு உள்ளங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினாலே கூறுகிறேன். இந்த எண்ணத்தை நான் அன்று கூறியவுடனே அன்பர் பழனியப்பன், உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், எனக்கு ஒரு குறை நீங்கிவிட்டது. எனக்கு பிறகு வாரிசாக யாராவது சிங்கப்பூரிலே உபன்யாசம் செய்ய வருவார்களா என்று எண்ணியதுண்டோ, பழனியப்பன் தேர்ந்து விட்டார். நன்றாக பேசுகிறார், அன்பாக பேசுகிறார். எப்படி மக்களிடத்திலே அன்புடன் பழக வேண்டும், பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டவர். வந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் அவருக்கு ஓய்ச்சல் ஒழிச்சலே கிடையாது. அங்க புரோகிராமுக்கு போகும், இங்க புரோகிராமுக்கு போகும், எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் சாந்தமான முறையில் அப்படித்தான் இருக்க வேணும். ரங்கநாதன், அப்புறம் நடராஜா, நல்ல பேர் வச்சாவ அம்மா, அவருக்கு பாவம் இடுப்பு வலி. இருந்தாலும் குருஜி காரியமாக இந்த நல்ல விஷயமாக அங்க ஓடுறது இங்க ஓடுறது கார் ஓட்டுறது அவருடைய சேவை. சுப்பிரமணியம், அப்புறம் பாலையா, இன்னும் இந்த நிர்வாக குழுவில் அங்கத்தினர்கள் பேரெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரல. இவர்கள் எல்லோருமே குருஜியினுடைய வருகையிலேயும் இருக்கையிலேயும் பெருத்து வந்து கொண்டவர்கள், ஸ்ரத்தை உடையவர்கள். நன்றி நவிழல் என்ற ஒரு வரம்பிலே பழனியப்பன் எல்லாருக்கும் நன்றி கொடுத்தார். ரெண்டு பேர் விட்டு போச்சு, அதை நான் சொல்லிவிடுறேன். நிர்வாகத்தின் சார்பிலே, குருஜியின் சார்பிலே, இங்கு உங்களுடைய அன்பை பெற காரணமாக இருந்த அந்த குருமூர்த்தி அவர் திருவடிகளிலே விழுந்து நன்றி தெரிவிக்க முடியாது, நம்முடைய அந்தரங்க வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, என்னதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் இந்த அரசாங்கத்திலே அனுமதி கிடைத்தால் அல்லவா நான் இங்கு இருக்க முடியும். இந்த அரசாங்கம் நல்லதோர் அரசாங்கம், சமய வளர்ச்சி யார் எந்த சமயத்தை வளர்ச்சிக்கு வந்தாலும் தடை கூறாமல் அச்சமய வளர்ச்சிக்கு அவர்களும் ஆதரவு கொடுக்கின்றார்கள். அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்ததுதானே அரசாங்கம். அந்த அரசாங்கம் குருஜி இங்கு 1.5 மாதம் என்ன, இன்னும் 1.5 மாதம் இருப்பேனானாலும் அவர்கள் தங்களுடைய உத்தரவை கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பல ஊர்கள் நாடுகள் செல்ல வேண்டிய நிர்பந்தம். அந்த அரசாங்கத்திற்கும் இந்த நிர்வாக குழு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. நல்ல அரசாங்கம் அதுவும் வாழட்டும், நீங்களும் வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். ராதேகிருஷ்ணா சொன்ன உடனே நமஸ்காரம் பண்ண வருவேன்னு எனக்கு தெரியும், தயவு செய்து வரிசையா உத்தர உத்தரா வந்தா சீக்கிரம் ஆகும்.
ஆகினால் வரிசையா ஒத்துரா வரணும். மணி பத்து கூட ஆகல, ஆகினால மெல்ல வர. சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஜய கணேச, ஜய கணேச, ஜய கணேச பாஹிமா, ஜய சரஸ்வதி, ஜய சரஸ்வதி, ஜய சரஸ்வதி ரக்ஷமா. வேல் முருகா, வேல் முருகா, வேல் முருகா வேலவா, மகாதேவ 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 தேவா. பராசக்தி 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 மாதா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஹரே பாண்டுரங்கா. ஞானானந்த 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 பாஹிமா, ஞானானந்த 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 ரக்ஷமா, ஞானானந்த 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 பாஹிமா, ஞானானந்த 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 பாஹிமா, ஞானானந்த 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 ரக்ஷமா, ஞானானந்த 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 பாஹிமா, ஞானானந்த 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 ரக்ஷமா. சத்குரு ஞானானந்த மூர்த்திகி. சரஸ்வதி தாயே கலைவாணி, சரஸ்வதி தாயே கலைவாணி, சந்ததம் எமக்கே அருள்வாயினி, சந்ததம் எமக்கே அருள்வாயினி, சரஸ்வதி தாயே கலைவாணி, ஜெய சரஸ்வதி தேவி. ஏரிமயிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஷருடன் ஞானமழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, ஒரு வயல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள் வேண்டும், வேல் முருக வேல் முருக வேல் முருக வேல் வேல், வேல் முருக வேல் முருக வேல் முருக வேல் வேல், வேல் முருக வேல் முருக வேல் முருக வேல் வேல், வேல் முருக வேல் முருக வேல் முருக வேல் வேல்,
வெற்றி வேல் முருகனுக்கு. பித்தா பிறை சூடி பிறை சூடி பெருமானே அருளாள பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள எத்தன் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை எத்தமரவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தா பெண்ணை தென்பா வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் ஆரோட்டுறையுள் தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருட்டுறையுள் அத்தாவுலகாளாய் இனி அல்லேன் எனலாமே அத்தாவுலகாளாய் இனி அல்லேன் எனலாமே பித்தா சிவாய நமோம் நம சிவாய சிவாய நமோம் நம சிவாய ஹராய நமோ நமோ ஹராய சிவாய நமோம் நம சிவாய நம பார்வதிபதே இளவனை பெற்றவளே வேண்டும் வரம் தருபவளே வேலவனை பெற்றவளே வேண்டும் வரம் தருபவளே வேண்டி உன்னை நாடி வந்தேன் வேண்டாமை தந்தருளே வேண்டாமை தந்தருளே காலனை உதைத்திட்ட முக்கண்ணன் அருமை மனையாளே காலனை உதைத்திட்ட முக்கண்ணன் அருமை மனையாளே காண உன்னை நாடி வந்தேன் ஞானக்கண் தந்தருளே ஞானக்கண் தந்தருளே ஞானக்கண் தந்தருளே மகிஷனை வதைத்ததினால் மகிஷாதுரமர்த்தினியானவளே மகிஷனை வதைத்ததினால் மகிஷாதுரமர்த்தினியானவளின் மாத உன்னை நம்பி வந்தேன் என்னை மாசற்றவனக்கிடுவாய் 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 காமகோடி பீடத்தில் கனிந்த தவம் செய்பவனே காமகோடி பீடத்தில் கனிந்த தவம் செய்பவனே காஞ்சிபுர க்ஷேத்திரம் வாழும் காமாட்சி உமையவளே காஞ்சிபுர க்ஷேத்திரம் வாழும் காமாட்சி உமையவளே காமாட்சி உமையவளே காமாட்சி மதுரை மாநகரமேவும் மாதா ஸ்ரீ மீனாட்சி மதுரை மாநகரமேவும் மாதா ஸ்ரீ மீனாட்சி மகன் நான் செய்யும் குற்றம் மன்னித்து நீரக்ஷி மகன் நான் செய்யும் குற்றம் மன்னித்து நீரக்ஷி மன்னித்து நீரக்ஷி காசி நகர் உறையும் கௌரி விஷாலாட்சி காசி நகர் உறையும் கௌரி விஷாலாட்சி காலல் வரும் தருணம் நீ வருவாய் சாட்சி காலல் வரும் தருணம் நீ வருவாய் சாட்சி நீ வருவாய் சாட்சி நீ வரும் அடித்தாலும் அணைத்தாலும் மண்ணை நீ ஏகதி அடித்தாலும் அணைத்தாலும் மண்ணை நீ ஏகதி அடைக்கலும் புகுந்தேன் ஹரிதாசனில் பெரும் நிதி அடைக்கலும் புகுந்தேன் ஹரிதாசனில் பெரும் நிதி ஹரிதாசனில் பெரும் நிதி ஹரிதாசனில் ஹரிதாசன்
சக்தி ஓம் பராசக்தி ஓம்.